இந்த போறப்பு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதி வீட்டு சமையல். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டிஃப்ரெண்டான வித்தியாசமான காரசாரமான நண்டு குழம்பு தான் பார்க்க போறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நண்டு குழம்புக்கு ஃபஸ்ட்டு தேங்காவும் தக்காளியும் அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து கால் மூடி, தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி 3. இப்போ மிக்சிக்கு மாற்றிக்கலாம். மிக்சிக்கு மாற்றியாச்சு, போயிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது செட்டி நல்லா சூடி ஏறிடுச்சு, இப்போ நண்டு சேர்த்துக்கலாம். செட்டியில் எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்கல, வெறும் நண்டு மட்டும்தான். நண்டு வந்து 1/2 கிலோ அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக அப்படியே வதக்கிக்கலாம். இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்காச்சு. இது வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நண்டு குழம்பு தாளிச்சிக்கலாம். செட்டி நல்லா சூடு ஏறிடுச்சு, இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 50 கிராமுக்கு சேர்த்துனுக்குறேன். சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு, 4 லவங்கம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடியானதும் மீடியம் சைஸு 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்குந்து போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிற நண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நண்டேவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நண்டேவை. இப்போ 2 நிமிஷம் நண்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெயிலே நம்ம தேங்காயும் தக்காளியும் அரைச்சி வச்சு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நண்டு குழம்பு மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அங்கே பாரு, ஒரு நண்டு மேலே ஏறி வருது. செத்து போன நண்டு எப்படி மேலே ஏறி வரும்? இப்போ குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்கிற மசாலாவோடைய பச்சை வாசம் நல்லா போட்டோம், அது வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. மிக்ஸி ஜாரு கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துன்னு கூட உப்பு காரம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நண்டு நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நண்டு எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக மெழுகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்படி மெழுகுத்தூள் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நண்டு குழம்பு ரெடி. இப்போ நம்ம வந்து இறக்கிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சுட சுட நண்டு குழம்பு ரெடி. நல்லா கார சாரமாக இருக்குது. நல்லா அடுப்பு பக்கத்துலேயே உட்காந்து சுட சுட சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா கமகமான்னு வாசனை வருது நண்டு குழம்பு. பாருங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, வேற லெவல் டேஸ்ட்டு. நண்டு குழம்பு வேற விதமான டேஸ்ட்டு, உண்மையிலே சூப்பராக இருக்கு. நண்டு இல்லாமல் நல்லா வெந்து அதில் இருக்கிற ரசம்லாம் இறங்கி குழம்புல சூப்பராக ஊறி கமகமான வாசனை வருது. இது மாதிரி விதவிதமாக வெரைட்டி வெரைட்டியாக டிஷ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.